கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த காலாண்டிலே 10வது பாடத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்து இந்த பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாடி நாங்கள் நிற்கிறோம். தேவரீர் ஆண்டவரே, இந்த எபிரேயர் புத்தகத்தை நாங்கள் தொடர்ச்சியாக படிக்கிறோம். ஆவியானவர் எங்களை வழிநடத்தி, பரிசுத்த ஆவியானவர் என்ன நோக்கத்தோடு இந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே 10வது வார பாடத்தினுடைய தலைப்பானது திரையின் வழியாய் இயேசு வழி உண்டு பண்ணுகிறார். திரையின் வழியாய் இயேசு வழி உண்டு பண்ணுகிறார் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தும்படி கூறினார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தொங்கு திரைகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தொங்கு திரைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பது இருந்தது என்பதை நம்ம இந்த பாடத்தை படிக்கின்ற பொழுது படிப்போம். இந்த திரையின் வழியாய் பிரவேசிக்கிறதை குறித்து குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே தொங்கு திரை இருக்கும். அந்த திரையின் வழியாய் பிரதான ஆசாரியன் பிரவேசிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பூலோக ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பிரதான ஆசாரியன் திரையின் வழியாய் பிரவேசிப்பதன் மூலமாகத்தான் பிரகாரத்திலே நின்று கொண்டிருக்கிற பாவிக்கு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே ஆசாரியன் பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் அல்லது ஆசாரியனாக இருந்தாலும் அந்த திரையின் வழியாய் பிரவேசிப்பது என்பது மிக மிக பாவ மன்னிப்பிற்கு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நித்திய பிரதான ஆசாரியராகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக திரையின் வழியாய் பிரவேசித்தார் என்று எபிரேயர் புத்தகம் நமக்கு கூறுகிறது. அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். நமக்கு மனன வசனமாக எபிரேயர் 9:24 கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே, அப்போ மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமாக, மெய்யான பரிசுத்த ஸ்தலம் பரலோகராஜ்யத்தில் இருக்கிறது, அதற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே, கையினால் செய்யப்பட்ட பரிசுத்த ஸ்தலம் பூலோக ஆசரிப்பு கூடாரத்தை குறிக்கிறது. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், பூலோக ஆசரிப்பு கூடாரத்திலே பூலோக ஆசாரியன் பிரவேசித்து ஆசரிப்பு ஆசாரிய ஊழியத்தை செய்து அந்த பணியை நிறைவேற்றுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த ஆசாரியன் பிரவேசித்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதியட்சியாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறார், பரலோக ஆசாரிப்பு கூடாரத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் சென்ற பிற்பாடு அவருடைய சீஷர்கள் மிக உற்சாகத்தோடும் ஒரு உத்வேகத்தோடும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து முடித்தார்கள் என்று நம்ம புதிய ஏற்பாட்டின் பகுதிகளை பார்க்கின்ற பொழுது தெரிந்து கொள்ளலாம். அந்த நம்பிக்கையும் நிச்சயமும் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்று நாம் பார்க்கிற பொழுது, ஒரு வெற்றி சிறந்தவராக, பூலோகத்தை ஜெயித்தவராக, பாவ வாழ்க்கை மேற்கொண்டவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த பரலோக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறார் என்பதை வேதாகமத்தில் நம்ம இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தை நாம் படிக்கின்ற பொழுது மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, இயேசு பரலோகம் சென்றதே எபிரேயரின் பிரதான இறையியல் கருத்தாக இருக்கிறது. இயேசு பரலோகம் சென்றதால் அவருடைய ஆளுகை தொடங்கியது. நமக்காக இயேசு பிரதான ஆசாரிய ஊழியத்தை தொடங்கினார். முக்கியமாக நாம் விசுவாசத்தோடு தைரியமாக தேவனுடைய சமூகத்திற்கு செல்வதற்கான வழிகளை காட்டும் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். இப்போது இயேசுவின் மூலம் நாம் தைரியமாக தேவனுடைய சமூகத்திற்கு செல்லலாம், அவருடைய நீதியின் புண்ணியங்களை பெறலாம். அது நமக்குள்ள சாக்கியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் தம்முடைய மரணத்தின் நிமித்தமாக ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கை என்று சொல்லும்போது பழைய உடன்படிக்கையை உடன்படிக்கையில் நாம் பார்க்கிற பொழுது, முதலாவது பழைய உடன்படிக்கை என்றால் என்ன? உடன்படிக்கை என்றால் ஒப்பந்தம், இரு சாராருக்கும் நடக்கின்ற ஒரு ஒப்பந்தம், ஒப்புதல் என்கிறது நாம் பார்க்க முடிகிறது. அதிலே அந்த ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனை என்று ஒன்று இருக்கிறது. அப்போ உடன்படிக்கை என்று சொன்னால் அது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை
சீர்படுத்துவதற்கு அல்லது அந்த உறவிலே பலப்படுவதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு காரியம்தான் பழைய உடன்படிக்கை. இந்த பழைய உடன்படிக்கை மிருகங்களுடைய பலிகளினால் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பழைய உடன்படிக்கையிலே பூலோக ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, பூலோக ஆசாரியர்கள் இருந்தார்கள். பூலோக ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் பலியிட்டார்கள். அதன் மூலமாக வரப்போகிற நித்திய பிரதான பலியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாவ பலியின் அடிப்படையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து பாவங்கள் நீக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம ஆசரிப்பு கூடார ஆராதனைகளின் மூலமாக அவைகளை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே பிரதான ஆசாரியராகவும் இருந்து, அவரே பலியாகவும் இருந்து, அவரே நமக்காக அந்த திரையின் வழியாய் பிரவேசிப்பதன் மூலமாக நாம் நேரடியாக தேவனிடத்தில் செல்ல முடியும். அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற முடியும் என்று நம்ம படித்து கொள்ளலாம். இந்த பிதாவின் சமூகத்திலே பிதாவுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி பரமேறி சென்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பண்டைய இஸ்ரவேலர்கள் தேவனுடைய சன்னிதானத்திற்கு வருடத்திற்கு 3 முறை வந்து ஆராதனை செய்வார்கள். புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆகிய பஸ்கா பண்டிகையின் போது வருவார்கள். அதே போல் பெந்தகோஸ்தே பண்டிகை, அது அறுவடையின் பண்டிகை என்று அழைப்பார்கள், அந்த பண்டிகையின் போது வருவார்கள். சேர்ப்பின் பண்டிகை என்று சொல்வார்கள். வனாந்திரத்தில் ஆண்டவர் எப்படி தங்களை போஷித்தார், எப்படி நடத்தினார் என்பதை நினைவு கூறும்படியாக அந்த சேர்ப்பின் பண்டிகை இருந்தது. அதே போல் கதிர் அறுக்கிற ஒரு பண்டிகையை பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் எப்படி அவர்களை கொண்டு வந்தார் என்பதற்கான ஒரு அடையாளமாக இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. இந்த பண்டிகைகள் எல்லாம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறினது என்று நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறிக்கின்ற அந்த தருவாயிலே அது பெரிய பஸ்கா என்று அந்த பண்டிகை அழைக்கப்படும். அந்த பெரிய பஸ்கா என்று நாம் சொல்லும்பொழுது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் நிகழ்ந்தது. ஆகவே அவர் நித்திய பிரதான பலியாகிய பஸ்காவினுடைய பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மறித்தார் என்று சொல்லி நம்ம படிக்க முடியும். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பார்க்குறோம். அது அறுப்பின் பண்டிகையை குறிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த பண்டிகைகளை நாம் குறித்து நாம் படிக்கின்ற பொழுது அதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்குற பொழுது, முற்கால இஸ்ரவேலர் எருசலேமுக்கு தேவனுடைய சந்ததியிலே நிற்பதற்காக சென்றார்கள். தேவனுடைய தயவை ருசி பார்ப்பதற்காக அவர்கள் சென்றார்கள். தேவனுடைய முகத்தை தரிசிப்பதற்காக அவர்கள் சென்றார்கள். அதற்காக தேவனுடைய உதவியை கேட்பதற்காகவும் அவர்கள் சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், ஆண்டவருடைய உதவியை பெற வேண்டும் என்பது தான் இதனுடைய ஒரு மெய்யான அடிப்படையாக இருக்கிறது. அதற்காகத்தான் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் என்று வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 12:18-21 நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:18-21 வாசிக்கின்ற பொழுது, அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றிருக்கிறதுமான மலையினிடத்திற்கும், மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும், எக்கால முழக்கமிடத்திற்கும், வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறி உண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாது இருந்தார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை கண்டும் உயிரோடு இருக்க முடியும் என்கிறதை மோசையினுடைய அனுபவத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தரிசிப்பதற்கு பயந்தார்கள். ஒருவேளை அக்கினி நம்மை பட்சித்து விடுமோ என்று சொல்லி அவர்கள் பயந்ததை குறித்து வேதாகமத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டிலே படிக்க முடியும். சீனாய் மலையில் தேவன் தம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினதின் நோக்கம் அவர்கள் தமக்கு பயப்படும் பயத்தை அல்லது பயபக்தியை கற்றுக்கொள்வதற்கே. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனையும் ஞானத்தையும் கனத்தையும் கொடுக்கிறது. இதற்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய மகிமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று அந்த வேதாகம புத்தகத்தில் நம்ம பார்க்குற சீனாயினுடைய அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, நிறைய நேரங்களிலே அப்படி தேவனுடைய சமூகத்திற்கு அவர்கள் வருகிற பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவர்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வர வேண்டும். அப்போ 2-3 நாட்கள் அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய சமூகத்திற்கு வருகிற பொழுது தேவனை தரிசிக்கக்கூடிய சிலாக்கியத்தை பெற முடியும்.
இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று நாம் பார்க்கிற பொழுது முதலாவதாக மனந்திரும்புதல் அவசியமாக இருக்கிறது, பாவ மன்னிப்பு அவசியமாக இருக்கிறது, பாவ அறிக்கை அவசியமாக இருக்கிறது. நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனிடத்திலே வர வேண்டும். பரிசுத்தம் பண்ணாமல் ஆசரிப்பு கூடாரத்திலே வருகிற பொழுது அவர்கள் பெரிய நாசத்தை சந்தித்ததாக வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். அதற்காகத்தான் அவர்களுக்கு தொங்கு திரை கொடுக்கப்பட்டதாக நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மூன்று இடங்களிலே ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த தொங்கு திரை இருக்கும். பிரகாரங்களில் இருக்கிற ஒரு தொங்கு திரை, அதுக்கு பிற்பாடு ஆசரிப்பு கூடாரத்தின் தொங்கு திரை, பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இருக்கிற ஒரு தொங்கு திரை. இந்த தொங்கு திரை எல்லாம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்று பார்க்குற பொழுது, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாகாமல் இருக்கிறதுக்கு, அல்லது தேவனுடைய அக்கினி அவர்களை பட்சிக்காமல் இருப்பதற்கு இந்த தொங்கு திரை அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே நமக்கு நித்திய பிரதான ஆசாரியராகவும், ஆசாரியரோடு மாத்திரமல்ல அவரே நமக்கு நம் மத்தியிலே வாசம் செய்கிற ஒரு ஆசரிப்பு கூடாரமாக கூடாரமிட்டார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அவரே நமக்கு ஒரு திரையாக, தேவனே ஒரு நமக்கு ஒரு திரையாக இருந்தார், இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு திரையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இதை லேவியராகவும் 11:1-2, 6 ரெண்டு குமாரர்கள் எப்படி மரித்தார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். அதே போல் லேவியராகவும் 10:1-3 வாசிக்கின்ற பொழுதும் இந்த காரியத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 10:19-22 வாசிக்கின்ற பொழுது, எபிரேயர் 10:19-22 வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் பிரவேசிப்பதற்கு, பாவி பழைய ஏற்பாட்டிலே பூலோக ஆசிரிப்பு கூடாரத்திலே பாவி பிரகாரத்திலே நிற்க வேண்டும். அந்த பாவிக்கு பிரதிநிதியாக ஆசாரியன் மத்தியஸ்த ஊழியத்தை செய்து வந்தார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால். புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்றால் என்ன? புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்து புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிக்கிறார். அதுதான் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் நமக்கு உண்டு பண்ணப்படுகிறார். அந்த மார்க்கத்தின் வழியாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, இந்த ரட்சிப்பு என்பது என்னுடைய கிருபை, அதை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நமக்கு அந்த கிருபை கொடுக்கப்படுகிறது. அதை எபேசியர் 2:8-9 நம்ம வாசிக்க முடியும். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று வேதத்தில் சொல்கிறார். அவரே வழியாய் இருப்பதினாலே, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை என்று அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம். ஆகவே அந்த வழியாய், அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால், நாம் இரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல அவர் இரத்தம் சிந்தினபடியினால், அந்த இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலே தேவனுடைய வீட்டின் மேல், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், அந்த மகா ஆசாரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். புதிய உடன்படிக்கையின் நிபந்தனை என்ன அப்படின்னு நாம் பார்க்கிற பொழுது, பழைய உடன்படிக்கையிலே பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது, மோசையினுடைய பிரமாணம் கொடுக்கப்பட்டது, 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. அதில் கொடுக்கப்பட்டுள்ள பிரமாணங்களிலெல்லாம் புதிய உடன்படிக்கையிலும் அந்த சடங்காச்சார வழிமுறைமைகளை தவிர, அந்த ஆராதனை பிரமாணங்களை தவிர மீதி எல்லாம் இன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கிறதை நம்ம வேதத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது புதிய உடன்படிக்கையிலே அந்த பழைய உடன்படிக்கையிலே எப்படி நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அதே போல் புதிய உடன்படிக்கையிலும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறதை வேதாகமத்தில் நமக்கு வேதாகமத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே தான் அதற்கான ஒரு அழைப்பினை தேவன் நமக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். வேதாகமத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது எபிரேயர் புத்தகம் 12:22-24 நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:22
24 வரைக்கும். நீங்களோ சியோன் மலையினத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 10,000 தேவதூர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற்பேறானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று அங்கே சொல்லப்படுது. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம். விசுவாசிகள் சீனாய் மலையிலே பரலோக எருசலேமிற்கு விசுவாசத்தின் மூலம் வந்து சேர்ந்ததாக வேதத்தில் நம்ம வாசித்தோம். அது எதிர்கால ஒரு அனுபவத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். இப்போ நாம் அந்த பரலோக ராஜ்யத்தில் அந்த புதிய உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாக அல்லது புதிய உடன்படிக்கையில் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, திரையின் வழியாக பிரவேசித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே, அந்த திரையின் வழியாக நாம் பிரவேசிப்பதற்கு அவரை மாத்திரமே நாம் சார்ந்து இருக்க வேண்டும். பூலோக ஆசாரியன் திரையின் வழியாய் பிரவேசித்தார், ஆனால் அவருக்கு ஒரு பலி தேவைப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நித்திய ஒரு பரிபூர்ண ஒரு ஆசாரியராகவும் மெய்யான ஆசாரியராகவும் மெய்யான பலியாகவும் அவர் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி மூன்று மிக முக்கிய பண்டிகையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நிறைவேறினது என்று பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகையின் போது அவர் மறிக்கப்பட்டார். அதே போல் பெந்தேகோஸ்தே அந்த அறுவடையின் பண்டிகையின் போது அவர் உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல் அந்த சேர்ப்பின் பண்டிகை எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நம்மை அழைத்து செல்கிறதை தான் அந்த சேர்ப்பின், தேவனுடைய பிள்ளைகளை சேர்க்கிற ஒரு காரியத்தை அது சுட்டி காட்டுகிறது. அந்த ஒரு நிகழ்வுக்காக நாம் ஒவ்வொருவரும் காத்திருக்கிறோம் என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அம்மையார் எழுதுகிற பொழுது அங்கே அவர்கள் எழுதுகிறார்கள், கிறிஸ்து பரலோகம் சென்றது தான் வாக்கு தத்த ஆசீர்வாதத்தை அவருடைய சீடர்கள் பெறுவதற்கான அடையாளமாக இருந்தது. அவர்கள் ஊழியம் செய்ய தொடங்கும் முன் இதற்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. கிறிஸ்து பரலோக வாசல்கள் வழியே உட்பிரவேசித்த போது தூதர்கள் வணங்க தேவன் அவரை சிங்காசனத்தில் அமர்த்தினார். கிறிஸ்து பரலோக வாசல் வழியே உட்பிரவேசித்த போது தூதர்கள் வணங்க தேவன் அவரை சிங்காசனத்தில் அமர்த்தினார். அந்த விழா நிறைவடைந்ததுமே பரிசுத்த ஆவியானவரை சீடர்கள் மேல் அலையலையாக ஊற்றினார். நித்திய காலம் முழுவதும் பிதாவுடனே கூட பெற்றிருந்த மகிமையால் கிறிஸ்து மகிமையடைந்தார். மீட்பரை அரசராக முடிசூட்டும் நிகழ்ச்சி நிறைவேறியதை பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி பரலோகம் அறிவித்தது. அவர் தாம் வாக்குரைத்தபடியே தம் சீடர்களுக்கு பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியை அனுப்பினார். அவர் ஆசாரியராகவும் ராஜாவாகவும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பெற்றதற்கு தம் மக்களின் ராஜாவாக அபிஷேகம் அடைவதற்கும் அடையாளமாக அது இருந்தது. இயேசுவின் நாமத்தை அவர்கள் நிச்சயத்தோடு அறிவிக்க முடிந்தது. ஏனென்றால் அவர் அவருடைய நண்பரும் மூத்த சகோதரரும் அல்லவா. கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாகி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்தார்கள். அவரை பற்றிய சாட்சி சொன்னபோது அது உண்மை அனல் பறக்கும் வார்த்தைகளில் சுவிசேஷமாக அறிவித்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. எப்படி சீடர்களுடைய அனுபவங்களிலே பார்க்கிற பொழுது, ஆதி கிறிஸ்துவனுடைய அனுபவம் பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவருடைய தியாக பலி, அவருடைய உயிர்த்தெழுதல், பரலோகத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியம், இவைகள் எப்படி அந்த ஆதிகால விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு உத்வேகத்தை கொண்டு வந்தது. அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திலே திரையின் வழியாய் பிரவேசித்து நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக நியாய தீர்ப்பு ஆரம்பித்து விட்டது. நமக்காக அவர் நியாய தீர்ப்பு ஆரம்பித்தால் நமக்காக பரிந்து பேசுகிற ஊழியத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், யோவான் 14 நான் வாசித்தது போல், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த திரையின் வழியாய் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அதுவே நம்முடைய ஒரு நோக்கமாகவும் சித்தமாகவும் இருக்க வேண்டும். அதற்காக நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். தேவனத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கதான அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே திரையின் வழியாய் நீர் பிரவேசித்ததன் நோக்கம் என்ன, அது எவ்வளோ ஒரு மகத்தான காரியம், எங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்பதை நாங்கள் படித்தோம். தேவரீர் ஆண்டவர், உண்மை போல நாங்களும் அந்த சிங்காசனத்தில் உம்மோடு கூட வீற்றிருக்கிற சிலாக்கியத்தை பெறுவதற்காக கர்த்தர் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்கிற பொழுது உம்முடைய உதவியை நாடி நாங்கள் அதை செய்யத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு பலத்தை தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த
நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய பலியானது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். Yeah.